ஹோம் சாந்தி. 16/12/2022 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். வாயினால் எதையும் பேசுவதற்காக தேவையில்லை, அவசியம் இல்லை. இந்த நரகத்திலிருந்து மட்டும் மனதை விலக்கி வைத்து விடுவீர்கள் என்றால் நீங்கள் சதா நோயற்றவராக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: பாபா நேரடியாக வந்து தம்முடைய குழந்தைகளின் சிரேஷ்ட பலனை உருவாக்குவதற்காக எந்த ஓர் அறிவுரை தருகிறார்? பாபா நேரடியாக வந்து தம்முடைய குழந்தைகளில் உயர்வான பலனை உருவாக்குவதற்காக எத்தகைய ஓர் அறிவுரையை தருகிறார்? பதில்: குழந்தைகளே, இப்போது உங்களுடைய அனைத்தும் அழிந்துவிடப் போகின்றன, எதுவுமே பயன்படாது. அதனால் குசேலரை போன்று தங்களின் வருங்கால பலனை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பாபா நேரடியாக வந்துள்ளார் என்பதால் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மருத்துவமனையுடன் இணைந்த கல்லூரியை திறந்து வையுங்கள். அதனால் அநேகருக்கு நன்மை ஏற்படட்டும். அனைவருக்கும் வழி சொல்லுங்கள். ஸ்ரீமத்படி சதா நடந்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். யார் புத்தியற்றவர்களாக இருக்கின்றனரோ அவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த நேரத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள். அதனால் அனைவரும் பதித்த பாவனரை நினைவு செய்கின்றனர். தூய்மையில்லாத மனிதர்களை நிச்சயமாக புத்தியற்றவர்கள் என்றுதான் சொல்வார்கள். அனைவரும் பதித்த பாவனரே இறங்கி வாருங்கள் என்று பதித்த பாவனர் பரமாத்மாவை அழைக்கின்றனர். இப்பொழுது பாபா அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளார். அரைக்கல்பம் பக்தி மார்க்கம் நடக்கும். பாருங்கள், இப்பொழுது தந்தை நான் வந்துள்ளேன் என்னொருவனை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்கள். இந்த நேரத்தில் அனைத்து விதமான சக்திகளையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் ஞானக்கடலாக இருக்கிறேன், என்னொருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். நான் தான் உங்களுக்கு ஞானத்தை தர முடியும். பாருங்கள், உலகத்தில் சிவன் அல்லது சங்கரரின் ஆலயத்திற்கு அனைவரும் செல்கின்றனர். சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக ஆக்கிவிட்டனர். இருவரும் வெவ்வேறு. சிவன் சரீரம் இல்லாமல் நிராகார் வடிவில் இருக்கக்கூடியவர். சங்கரருக்கு ஆக்கார சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இருக்கின்றது. சிவனும் சங்கரரும் ஒன்றாக முடியாது. அவர் வேறு, இவர் வேறு. சிவன் பரந்தாம நிவாசி, சங்கரர் சூக்ஷ்ம வத்தனவாசி. சிவனை எங்கும் நிறைந்தவர் சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். ஆனால் சிவசங்கர் சர்வவியாபி என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். நான் சாதாரண உடலில் வந்து உங்களுக்கு எப்படி கல்வியை கற்பிக்கிறேன் என்பதை பாருங்கள். நான் சாதாரண மனிதரின் உடலில் பிரவேசமாக இருக்கிறேன். அனைவருடைய 84 பிறவிகளுடைய கதையை இந்த பிரம்மாவின் உடலில் அமர்ந்து கொண்டு நான் புரிய வைக்கிறேன். பாபா சொல்கிறார், இந்த ஞான யஜ்யத்தில் அசுரர்களின் விக்னங்கள் அதிகமாக வரும். அபலிகளுக்கு கொடுமைகள் அதிகமாக நடைபெறும். மற்ற சத்சங்கங்களில் கொடுமைகள் நடைபெறுவதில்லை. பாபா சொல்கிறார், எவ்வளவு தூய்மை இல்லாதவர்களாக ஆகியுள்ளீர்கள். பாபாவின் கட்டளையாவது இந்த கடைசி பிறவியில்
தூய்மையானவர்களாகி என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். இதன் பெயரே சகஜ ராஜயோகமாகும். மற்ற எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இத்தகைய யுக்தி கிடையாது. தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்துவிட்டு தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்போது கிருஷ்ணரோ பகவான் இல்லை, பகவான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அந்த ஒருவர்தான். அவர் இந்த சரீரத்தை கடனாக பெற்றுள்ளார். இது பாக்யசாலி ரதமாகும். இவருக்கு குஷியோ இருக்கிறது, எனது சரீரத்தை பகவான் பயன்படுத்திக் கொள்கிறார் என்ற குஷி இந்த பிரம்மா பாபாவிற்கு அதிகமாக இருக்கிறது. இந்த சரீரத்தில் பகவான் வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். மற்றபடி காளை மாடு முதலியவை கிடையாது. இந்த விஷயங்களை புதியவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த கடைசி பிறவியில் சம்பூர்ண தூய்மையானவர்களாகி பாபாவின் நினைவிலேயே இருக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து மனதை விலக்கிவிட வேண்டும். இரண்டாவது, சுய தரிசன சக்கரதாரியாக வேண்டும். மருத்துவமனையுடன் கூடிய கல்லூரியை திறந்து வைத்து அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் சுப்ரீம் சர்ஜனிடமிருந்து ஸ்ரீமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரதானம், தெய்வீக புத்தியின் மூலம் திரிகாலதரிசி ஸ்தித்தியின் அனுபவம் செய்யக்கூடிய வெற்றிமூர்த்தியாகுக. தெய்வீக புத்தியின் மூலம் திரிகாலதரிசி ஸ்தித்தியினை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆகுக. விளக்கம், பிராமண வாழ்க்கையின் விசேஷமான பரிசாக இருப்பது தெய்வீக புத்தியாகும். தெய்வீக புத்தி தான் விசேஷமான பரிசாகும். இந்த தெய்வீக புத்தியின் மூலம் தந்தையை, தன்னை மற்றும் மூன்று காலங்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தெய்வீக புத்தியின் மூலம் நினைவு, நினைவின் மூலம் சர்வசக்திகளையும் தாரணை செய்ய முடியும். தெய்வீக புத்தியானது திரிகாலதரிசி ஸ்தித்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது. அவர்களுக்கு முன்பாக மூன்று காலங்களும் தெளிவாக இருக்கும். முன் பின் யோசித்து பிறகு பேச வேண்டும் என்று கூறுவார். பலனை அறிந்து கொண்டு காரியம் செய்யும்போது அவசியம் வெற்றி கிடைக்கும். ஸ்லோகன், யதார்த்த முடிவெடுக்க வேண்டுமெனில், சரிவரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டுமென்றால் ஆன்மீக போதையின் மூலம் கவலையற்ற ஸ்திதியில் நிலைத்திருங்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப், தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.